தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா நீலபத்மநாபன் அவர்களின் மண்ணின் மகன் என்ற கதையினை கேட்கலாம். தன் மண்ணின் மீது ஆழமான காதல் கொண்ட ஒரு இளைஞனின் அற்புதமான கதை இது. கடலை அருகாமையில் கொண்ட அந்த ஊருக்கு புதியதாக மாற்றலாகி வந்திருக்கிறார் ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர். அன்றைய இரவில் அவர் கடலை நோக்கி அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். வெறிச்சோடிய விரிந்து பறந்த இந்த வானும் கரையில் வந்து மோதி திரும்பிச் செல்லும் அலைகள் எழுப்பும் ஓசையும் இதற்கு முன்பே பழக்கப்பட்டிருப்பதைப் போல அவருக்கு தோன்றுகிறது. புதிதாக வந்திருக்கும் இந்த ஊரானது ஏற்கனவே பழக்கப்பட்டிருப்பதைப் போல ஒரு பிரம்மை ஏற்படுவது எதனால் என்ற குழப்பத்தில் இவர் இருக்கிறார். பேருந்திலிருந்து இறங்கி ஆஃபீஸும் குவார்ட்டர்ஸும் ஒன்றாயிருக்கும் ஒரு சிறு கட்டிடத்தில் போய் பெட்டி படுக்கையை போட்டுவிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து விட்டார். மனதில் வந்து கவியும் இன்னதென்று தெரியாத அந்நியமான உணர்வுகள். அவர் இப்படி நினச்சிக்கிறாரு, காலையில் 8 மணிக்கு வேலையில் சேர்ந்துட்டா அப்புறம் இயந்திர வாழ்க்கை தான், இந்த மாதிரியெல்லாம் உட்கார்ந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. தொலைவில் மும்முரமாக இயங்கிக்கிட்டு இருக்க எந்திரங்களும் ஆழத்தில் மணலை வாரி வரிசையாய் நிற்கும் லாரிகளும் அவரோட கண்களுக்கு தெரியுது. இதோ இவர் உட்கார்ந்துருக்காரே, இந்த இடம் மட்டும்தான் அந்த கடல் சுற்றி இருக்கிற அந்த கடற்கரையில் மேடான பகுதி. மற்ற எல்லா இடத்துலையும் மண்ணானது நல்லா ஆழமாகவே வாரி எடுக்கப்பட்டுருக்கு. இன்னும் சில நாட்களில் இந்த மணலும் எடுக்கப்பட்டுரும் அப்படின்றத நினச்சிக்கிறாரு. நீர் திவளைகளை அள்ளி கொண்டு வரும் காற்றின் குளிர் உடம்பில் உரைக்க தொடங்கிவிட்டது. அறைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கம்மென்று பாலைப்பூவின் மனம் வருது. இந்த நேரத்தில் இந்த மனம் எப்படி அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு துணுக்கு இருக்கு. இப்போது தான் பின்னாடி யாரோ வந்து நிற்கிறத போல உணர்றாரு. திரும்பி பார்த்தா ஊமை நிலவில் ஒரு இளைஞன் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. இவர் கொஞ்சம் பயந்துடுறாரு. சார், நீங்கள் தான் அற்புதராஜ் சாரின் பிளேஸில் புதுசாக வந்திருக்கிற சயின்டிஃபிக் ஆஃபீஸரா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். ஆமாம், நீ யார் அப்படின்னு இவர் கேட்குறாரு. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த இளைஞன் உட்காந்துக்கிறான். இப்போது அந்த இளைஞன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன் சார், இந்த கடற்கரை மணல் முழுவதையும் இப்படி 15 அடி ஆழத்தில் தோண்டி எடுத்து வாரிக்கொண்டு போகிறீங்களே, இந்த ஜனங்களோட பரிதாப நிலைமையை மட்டும் நீங்கள் யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்களா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆஃபீஸர் கேட்குறாரு, என்ன தம்பி பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிற, அப்படி இருந்தும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியே, எத்தனையோ மாதங்களாக சர்வே ஆராய்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சு அப்புறம் இங்கேருந்து மணல் வார தொடங்கி இப்போவும் 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஏதோ புதுசாக கேட்குற ஆள் மாதிரி இப்போ கேட்டுட்ருக்க. இப்போது அந்த இளைஞனுக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த கடற்கரை மணலின் மகிமை சீமையை போய் சேர்ந்தது பற்றி கர்ண பரம்பரையாய் கேட்க நேர்ந்த செய்தி அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. செழிப்பாய் வளரும் தென்னை மரங்களுக்கு பெயர் போன இந்த ஊர்லேருந்து முன்பு ஏற்றுமதி செய்யும் வடத்தின் கயிற்றின் இடையை கூட்டி காட்ட உள்ளூர் வியாபாரிகள் இந்த மணலில் புரட்டி எடுத்து அனுப்ப ஏதேச்சியாக சீமையில் கப்பலிலிருந்து இறக்குகையில் நடத்திய பரிசோதனையில் கதிரியக்க லோகம் அடங்கியிருப்பதாக இந்த மண்ணில் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு இந்த மண்ணிற்கு வந்தது யோகம். இப்போ இளைஞன் தொடர்ந்து பேசுகிறான். சார், நீங்கள் சொல்கிறது போல் இந்த ஊருக்கு யார் யாரெல்லாமோ புதுசு புதுசாக ஆளுங்க வந்து மணலையெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஊர் வாசிக ஏழை குடியானவங்க செம்படவங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருமே விஷயம் என்னான்னு நிஜத்தை எங்கள் கிட்ட வாயை திறந்து சொல்லலையே, சாக்குப்போக்கு சொல்லி சமாளித்தாங்க. கடைசியில் கிரைன் மெஷின் லாரி வந்து மணலை வார தொடங்கின அப்புறம்தான் எங்களுக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஆஃபீஸர் பேசுகிறாரு, அதன் பின்னே இங்கே நடந்த ரகலையெல்லாம் இலாக்கால எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, ஒன்று சேர்ந்து மறியல் செஞ்சீங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்க, கடைசியில் இலாக்கா அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகள் இவர்களின் இடையில் பல நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தையின்படி எல்லாம் சுபமாய் முடிவு பெற்றது. அதன்படி இந்த மணல் வாரலால் இடம் இழந்தவர்களுக்கு பதிலுக்கு வேறு இடம் கொடுப்பது, தொழிலும் வேறு வருமான மார்க்கங்களும் இழந்து போனவர்களுக்கு இங்கே இது சம்பந்தமான வேலைகளில் முதலிடம் கொடுப்பது போன்ற விதிகள் இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுதானே இருக்கு, நிறைவேற்றப்பட்டு கொண்டும் இருக்குல்ல அப்படின்னு கேட்கிறாரு.
இப்போ அந்த இளைஞனோட உடல் நடுங்கிற மாதிரி தெரியுது இவருக்கு. பக்கத்துல மாதா கோவில் மணியோசை திடீர்னு கேட்ட அந்த ஒளி வீச்சினாலா இல்ல வெடவெடக்கும் குளிர்னாலா அப்படின்னு தெரியல. சற்று தொலைவில் நிழல் கோலமா ஒண்டியா தலை தூக்கி நிற்கும் மாதா கோவிலின் மங்கிய தோற்றம் ஊமை நிலவில் அழகா தெரியுது. இப்போ ஆஃபீஸர் தொடர்றாரு, நான் அறிஞ்ச வரைக்கும் இந்த சர்ச்சை கூட அப்படியே விட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்ட கண்டிஷனுக்கு கூட நாங்கள் சம்மதிச்சிருக்கோமே, அப்புறம் என்ன? வீடும் குடியும் எல்லாம் குழந்தோண்டப்படுறப்போ இழந்து சனங்க எல்லாம் குடிபெயர்ந்து போன பிறகு இங்கே மிஞ்சி இருக்கிற சாமிக்கு பாதிரியார் மட்டும்தான் சார் துணை. ஏன் ரொம்ப பேருக்கு இங்கேயே வேலை கொடுக்கப்பட்டிருக்கே, அவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வசதியாக இருக்காதா? இது ஆஃபீஸர். இப்போது பிரம்மாண்டமான ஒரு கருத்த விலங்காய் நீண்டு நிமிர்ந்து கிடக்கும் சமுத்திரத்தின் மறுமுனையில் தொடுவான விளிம்பில் மின்னல் வெளிச்சம் கூட ஓடி வரும் இடியோசை. ஓ, மழை வராப்பில் இருக்கு, அதான் இத்தனை குளிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆஃபீஸர் எந்திரிக்கிறாரு. அந்த இளைஞனும் எந்திரிக்கிறான். இப்போதும் அவனோட முகம் இருட்டில் தெரியவே இல்லை, ஆனால் நல்ல ஆஜானு பகுவானவன் அப்படின்னு மட்டும் தெரியுது. மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த என் பின்னால் சற்று நீங்கி கூடவே வந்து கொண்டிருக்கும் அவன் குரல் அப்படின்னு சொல்றாரு ஆஃபீஸர். இப்போ இளைஞன் தொடர்றான், கடற்கரை மணலையெல்லாம் இப்படி 10-15 அடிக்கு தோண்டி லாரியில அள்ளிக்கிட்டு போனா கடல் ஊருக்குள்ள ஏறி வருதே, அதை உங்க இலாகா ஆளுக புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? இப்போது அவன் குரல் கோஷமாக உயர்ந்தது போல ஆஃபீஸருக்கு தெரியுது. அவர் பதில் சொல்றாரு, தம்பி, இந்த மண்ணின் மகன் நீ, உன்னோட கோபத்தையும் தாபத்தையும் புரிஞ்சிக்க என்னால் முடியுது, ஆனால் இந்த ஊரை சேர்ந்த உங்களுக்கு நேர்ந்த இந்த கஷ்ட நஷ்டங்களிலும் நாட்டுக்கு சில நன்மைகள் விளைஞ்சிருக்கே, அதை நீ ஏன் எண்ணி பார்க்க கூடாது? மீண்டும் இருளில் அவன் சிரிப்பு. இப்போ இளைஞன் சொல்கிறான், நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு முந்தி இங்கே இருந்த அற்புதராஜும் அவரோட கூட்டாளிகளும் அதை சொல்லி சொல்லித்தானே எங்களை முட்டாளாக்குனாங்க. இப்போ ஆஃபீஸர் கேட்குறாரு, அவங்க என்ன சொன்னாங்க? அணுசக்தி நம் நாட்டில் தொழில் கூடங்களை உருவாக்கும், வெளிச்சம் தரும், நோய் சிகிச்சைக்கு பயன்படும் இப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ ஆஃபீஸர் சொல்கிறாரு, அதெல்லாம் மொத்தத்தில் நம்ம நாட்டுக்கு, ஆனால் குறிப்பாக இந்த ஊருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை இருக்குது தெரியுமா? இங்கே இருக்கிற இந்த மணலில் கதிரியக்க லோகம் கலந்திருக்கிறதுனால இந்த ஊர் குழந்தைங்க பெரியவங்க பரவலாய் தென்பட்ட ஊனம் புற்றுநோய் போன்றவை இனி நாலாவட்டத்தில் குறைஞ்சிரும். காரணம், இப்போ நாங்கள் இங்கேருந்து அள்ளி கொண்டு போகும் மணலில் இருந்த அந்த கதிரியக்க லோகம் நீக்கப்பட்டு மறுபடியும் அந்த மணலை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுவோம். அப்போ இந்த பள்ளங்களெல்லாம் கூட நிரம்பிடும். சார், நீங்கள் சொல்கிற இந்த நன்மையெல்லாம் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போகும் காரியங்க? அதுவரை ஏழை ஜனங்க இந்த கொடுமையெல்லாம் தாக்கு பிடிச்சி உயிரோடு இருக்கணுமே. அதை என்னன்னு கேட்டால் அப்படி கேட்டவனையும் விட்டு வைக்க மாட்டீங்க, அப்படி தானே? இப்போ சர்ச்சின் முன் ஒரு கணம் நின்று ஆஃபீஸர் தனக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சுக்கிறாரு. மீண்டும் நடக்கிறாரு. இப்போ மௌனம், அவன் குரல் கேட்கவே இல்லை. திரும்பி பார்க்குறாரு, புதைக்குழி கல்லறைகள் மட்டும் மங்கிய நிலவில் தெரியுது. அவனை காணவே காணோம். அப்படியே ஆஃபீஸர் நடந்து போயிட்டுருக்கும்போது எதிரில் வாட்ச்மேன் சாமுவேல் வந்துட்டுருக்காரு. அதுக்குள்ளே எங்கே சார் போயிட்டீங்க? பக்கத்து ஊரில் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், மழை வேற பெய்ய போகுது, சீக்கிரம் வாங்க சார். இப்போ தன் அறையில் உட்காந்து ஆஃபீஸர் சாப்பிட்டுட்ருக்காரு, கூடவே வாட்ச்மேன் சாமுவேல் இருக்காரு. சாமுவேல் சொல்கிறாரு, சார், நீங்கள் டியூட்டியில் சேர்ந்த உடனே சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், ஆனால் கடற்கரையில் நீங்கள் ஒண்டியாக உட்காந்துட்டு இருந்த இடத்த நான் இங்கேருந்து பார்த்தேன், அதனால தான் ஓட்டமாக ஓடியாந்தேன். இப்போது ஆஃபீஸருக்கு ஒரு பதட்டம். அவர் கேட்குறாரு, என்ன ஒண்டியாவா, என் கூட இருந்த ஆளை நீ பார்க்கலையா அப்படின்னு. இப்போ சாமுவேலோட முகத்தில் ஒரு மிரட்சி தெரியுது. சார், எதுக்கும் இனி ஒண்டியாக நீங்கள் அங்கே போய் உட்காராதீங்க சார். இப்போ ஆஃபீஸர் முகத்தில் இருக்க கேள்விக்குறியை பார்த்துட்டு அவனே மீண்டும் தொடர்ந்து சொல்கிறான், சார், இந்த ஊரில் மணல் வாடுறதை எதிர்த்து ரகலை நடந்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கிய பங்கு வகித்தவன் அந்தோணி. இந்த கிராமத்திலேயே நாலெழுத்து படித்த அவன் மீது எல்லாருக்குமே ரொம்ப மதிப்பு, மரியாதை, அன்பு. ரகலை முடிஞ்ச பிறகு அவனுக்கு இங்கே வேலை கொடுத்தாங்க, ஆனால் அதன் பிறகும் அவன்
வேலை பார்க்குற மற்றவங்களையும் சேர்த்துக்கிட்டு அடிக்கடி மோதல்கள் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ தான் ஒரு நாள் ராத்திரி ஷிஃப்ட்டு மணல் ஏற்றிட்டு வந்த லாரி ஏறி இப்போ நீங்கள் உட்காந்துருந்தீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சு அவன் மரணம் அடைஞ்சிட்டான். அதில் அற்புதராஜ் சாரோட கை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த சர்ச்சோட பக்கத்தில் தான் இந்த ஊர் ஜனங்க அவனை கண்ணீர் விட்டுட்டு புதைச்சாங்க. சரிங்க சார், ரொம்ப நேரமாயிருச்சு, படுத்து தூங்குங்க என்று சாமுவேல் சொல்வதோடு இந்த கதை நிறைவடைகிறது. அன்பானவர்களே, தன் மண்ணின் மீது கொண்ட காதலால் தான் உயிர் இழந்த பிறகும் கூட அந்த மண்ணை காக்க அரூபமாக வந்து போராடும் ஒரு இளைஞனின் அற்புதமான கதை. இந்த கதையை வாசிக்கும் கணங்களிலெல்லாம் நாம் இந்த மண்ணுக்கு என்ன செய்துவிட்டோம் என்ற உணர்வு மேலெழுகையில் சிறுமையாக என்னை உணர வைக்கிறது. இப்படி ஒரு வலிமையான கதையை கொடுத்த ஐயா நீலபத்மநாபன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அழகிய படைப்புடன் சந்திக்கலாம்.